சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். தேர்தல் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சுது. ஆனால் தமிழகத்தை வந்து தமிழகம் எப்படி போதையினால் மதுவினால் தள்ளாடிக்கிட்டு இருக்கோ, இந்த கஞ்சா அடித்தவ மாதிரி எப்படி வந்து தமிழகம் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கோ, அதை மாதிரி தான் இப்போ வந்து தேர்தல் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, தமிழக தேர்தல் கமிஷன் இருக்குல்ல, அது வந்து அப்படி தான் தள்ளாடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இதை என்ன எதனால் அப்படின்னு எனக்கு தெரில. ஒரு மாநில அளவில் உள்ள ஒரு தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு பொறுப்புள்ள ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரே நாள் நேற்றுக்கு மட்டும் மூணு தடவை அவருடைய பேட்டியை வந்து தள்ளி 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 வச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி இந்த மத்தியானத்துக்கு மேலே ஆச்சு, இது வரைக்கும் எந்த தீர்வும் கிடைக்கல. பிரச்சனை என்னென்னா, வாக்கு சதவீதம் அந்த புள்ளி விவரத்தை கொடுத்த வகையில் உள்ள கோளாறு. இது எங்கே தப்பு நடந்து சொல்ல வேண்டியது தானே, இதில் என்ன தப்பு இருக்க போகுது? பொதுவாக வாக்கு சதவீதம்னா என்னது, இவங்க வந்து 9 மணிக்கு ஒன்றை கொடுத்தாங்க ரைட்டு, அப்புறம் 11 மணிக்கு கொடுத்தாங்க ரைட்டு, அப்புறம் 1 மணிக்குள்ள நிலவரத்தை கொடுத்தாங்க, அப்புறம் 3 மணிக்குன்னு கொடுத்தாங்க, அப்புறம் 5 மணிக்கு கொடுத்தாங்க, கடைசியில் இறுதியாக 7 மணிக்கு உள்ள நிலவரம், இதில் ஏதாவது விடுபட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் சேர்த்து வரும். இது வழக்கமான ஒரு நடைமுறை, ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. டிவிகளிலெல்லாம் செய்தியாக வாசிச்சுட்டு இருப்பாங்க, இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இவ்வளவு தான், இதுதான் வந்து நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம், இதில் எந்த இதுலேயும் பெருசாக இருக்காது. என்ன அப்படின்னா, ஏதாவது இப்போ 11 மணிக்கு கொடுத்த புள்ளி உரத்தில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு, ஒரு 4 பூத்தில் உள்ளது கரெக்டாக வரல, அதனால் பழைய இதை டேட்டாவே எடுத்துருக்காங்கன்னா அது கம்மியாக காணிக்கும். அப்புறம் 1 மணிக்கு வரும்போது ஆட் ஆகும், அவ்வளோ கூடுதலாக சேரும். அப்படியே 5 மணி 7 மணிக்கு எல்லாமே முடிஞ்ச பிறகு கூட 1%, 1.5%, 2% கூடும். வரலாற்றில் முதல் முறையாக ஓட்டு சதவீதம் கீழே வந்திருக்காது. எப்படி வரும்? சரி, இறுதி நிலவரம் 7 மணிக்குன்னு ஒன்று கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தா இல்லை இல்லை நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து இல்லை இல்லை குறைவு, தமிழ்நாடு அளவில் 72% கொடுத்தாங்க, அப்புறம் இல்லை இல்லை 64 தான்னாங்க, இல்லை இல்லை 64 இல்லைங்க 69%னாங்க. அப்புறம் இது என்ன கணக்குன்னு தெரியல. சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 பாராளுமன்ற தொகுதியிலையுமே வந்து வாக்கு சதவீதம் 7%, 8%, 11% அளவு, தென் சென்னையில் 11% அளவுக்கு வாக்கு வந்து எகிரிட்டு, அதாவது அதிகமான பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, சதவீதம் கூடியிருக்குன்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர் தொகுதியில் 7.1% வந்து வாக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்தது தான். அப்புறம் பார்த்தா இல்லை இல்லை அது வந்து அது இப்போது குறைவாக இருக்கிறது, அதிகமாக கொஞ்சம் வாக்கு விடுபட்டது, அந்த புள்ளி உரங்களில் விடுபட்டதெல்லாம் சேர்க்கும் போது கூட தானே செய்யும். அது எப்படி கூடுதலாக இருந்தது எப்படி கீழே போவோம்? அப்போ அந்த கூடுதலாக கொடுத்த அந்த நாய் யார், எவன் கொடுத்தான்? தமிழகம் முழுக்க தான் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க? அவங்களுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு நம்ம தலைமை தேர்தல் அதிகாரி? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு இது வரைக்கும்? எந்த புண்ணாக்கையும் எடுக்கலையா? அப்படின்னா அதில் அது எதை மூடி மறைக்கிறாங்க? என்ன சதித்திட்டம் அதில் நடந்துச்சு? நடைமுறையில் நான் விசாரித்த வரையில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டுன்னா ஆளுங்கட்சிக்கு ஆப்புன்னு சொல்லி எஸ்ஆர் பாரதி, இந்த ரோட் சைடு பாரதி இருக்கார் பார்த்தீங்களா, அறிவாலயத்தினுடைய பிச்சைக்காரன்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அடிக்கடி அடைமொழியோட சொல்வார். அந்த அறிவாலயத்தினுடைய பிச்சைக்காரர் கொடுத்த பேட்டியில் வந்து இப்படி சொல்லியிருக்கார், அதாவது வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டுன்னா அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை இருக்குன்னு அர்த்தம், அப்போ அதிகமாக வரக்கூடாதுங்கிறத இவங்க குறியாக இருந்து எல்லா இடமும் வந்து அந்த வாக்கு சதவீதம் அதிகமாகாத அளவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி தொலைங்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, தேர்தல் கமிஷன் பண்ணால் மத்திய அரசு கட்டுப்பாட்டிலையும் கிடையாது, தனியான ஒரு இது தான், டெல்லியிலேருந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் தமிழகத்தில் வேலை பார்க்குறது எது? தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட அளவில் யார்? கலெக்டரு. அது கீழே தாசில்தார், அது கீழே எப்படி இப்படி எல்லாருமே இங்கே கடைசியில் பூத்தில் இருக்கிறது யார்? தமிழக அரசினுடைய அலுவலர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அவங்க தானே இருக்காங்க. அவங்கள யார்? அங்கே ஊப்பிலிருந்தா இறக்குமதி பண்ணப்பட்டவங்க எல்லாம் இங்கே உள்ளவங்க தான். இவங்க என்ன சொன்னாங்களோ அதான் கேட்பாங்க. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ, இல்லைன்னா உள்துறை அமைச்சர் செயலாளர் என்ன கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை தலைமைச் செயலாளர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ, அதாவது சட்டப்படி கொடுக்காம இந்த ஓரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா கொடுத்தாங்கன்னு அதைப்படி அவங்க செய்துட்டு போவாங்க. என்ன திருக்குத்து இது? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆள் வாயை திறக்கலை, முக ஸ்டாலின் இந்த விஷயத்துக்கு வாயை திறக்கலை. இது ஒரு பெரிய தப்பு தானே, தவறு தானே, தவறை நம்ம நியாயப்படுத்த முடியாதுல்ல. இந்த புள்ளி ஓரம் கொடுத்தது தப்பாக கொடுத்தது ஏன்? ஏதாவது ஒரு தொகுதியில் எப்போது ஒரு தேர்தலில் நடக்கும், அது இயல்பு. இது இங்கே மட்டும் நடக்கலையே, 20 மாநிலங்களில் வந்து உள்ள தொகுதிகளெல்லாம் நடந்திருக்கு, மேற்கு வங்காளத்தில் நடந்திருக்கு, அசாமில் நடந்திருக்கு, மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு, ராஜஸ்தானில் நடந்திருக்கு, பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு, அங்கெல்லாம் எந்த கோளாறும் இல்லை. பாண்டிச்சேரி இங்கே இவள் கட்டுப்பாடு, அதனால் பாண்டிச்சேரியிலையும் கோளாறு தான். அந்த புள்ளி உரங்களெல்லாம் முத கொடுத்த தப்புன்னு சொல்லி கம்மியாக கொடுக்குறாங்க. முத கொடுத்ததை விட இப்போ திருத்தம் செய்யப்பட்டது, இல்லைனா அங்கே எங்கே தப்பாக கொடுத்துட்டாங்க திருத்தி இருக்குன்னு சொன்னால் சரிங்க, கூடுதலாக கொடுத்துட்டு ரெண்டாவது கம்மியாக தான் இந்த புள்ளி உரம் தான் தப்பாக வந்திருக்குன்னு சொன்னால் கூட அது எங்கேருந்து வந்து, ஒரே ஒரு பூத்துலேருந்து கொடுத்தா மட்டும் வருமா? வராதில்ல. ஒவ்வொரு பூத்துலேருந்தும் ஒரு அப்டேட் கொடுக்கணும்ல.
அப்போ ஒவ்வொரு பூத்துல இருந்தும் கொடுத்து அது ஒரு தொகுதிக்குள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வரணும்னா 6 சட்டமன்ற தொகுதி அதுக்குள்ளால வருது. அதில் இப்போ எவ்வளவு பூத்து இருக்கு, ஒவ்வொரு பூத்துல இருந்து அதிகமாக கொடுத்தா தானே வரும். அப்போ ஏதோ ஒரு சதி பின்னல் நடந்திருக்குல்ல, இந்த டேட்டா ஒரிஜினலாக என்ன இருக்குது அதை கொடுக்காதன்னு தடுத்துருக்காங்கல்ல, இல்லைன்னா கூட்டி கொடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கூட்டி கொடுத்துரு நீ. அப்புறம் வந்து இடைப்பட்ட இதில் வந்து இப்போ எவ்வளோ, இப்போ வந்து ஒரு பூத்தில் வந்து 750 ஓட்டு பதிவாயிருக்கு, ஆனால் இவங்க 900 ஓட்டுன்னு சொல்லி இங்கே கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்கியிருக்கக்கூடிய 150 ஓட்டு கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் தானே? அப்படி தானே பிளான் பண்ணியிருக்காங்க, ஏன்னா மிஷினில் கள்ள ஓட்டு போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்களும் ஓட்டு போட்டான்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு எவையவன் கையெழுத்தையே போட்டு வச்சுட்டு புழுக்கு புழுக்குன்னு அழுத்திக்கிட்டே இருந்தால் அது ஓட்டு, அது கள்ள ஓட்டு தானே? ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் நடந்த கள்ள ஓட்டு அப்புறமா பிடிச்சி காணிச்சாங்களா இல்லையா? ஆனால் அதில் கூட நாங்கள் மறு தேர்தல் வார்த்தைக்கு நடத்த மாட்டோம்னு சொல்கிறாரு நம்ம அதிகாரி. அப்போ அதிகாரி ஏன் அப்படி சொல்கிறாரு? சரி, இதுதான் விஷயம். இப்போ அதனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கடை ரெண்டு காரணம், ஒன்று வந்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்துருங்க, கொடுத்துட்டு எல்லாரும் என்ன நடத்துகிறெல்லாம் போலீஸ் இது தானே வாத்தியார் தானே, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தானே, அவங்களுக்கு ஓரளவு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லா பூத்துலேயுமே ஏறக்குறைய தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லேயுமே இவங்களா ஒரு இதை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ கள்ள ஓட்டு போடணும்ல, அது போட்டால் தானே நீங்கள் வந்து நீங்கள் போட்ட பிளான் படி சக்ஸஸ் ஆகும், அது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே, ஏன்னா ஒரு ஆளுனா இப்போ எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்க வேட்பாளருக்கான ஆளுனா விலைக்கு வாங்கிடலாம் ஈஸியாக, அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பாஜக கூட்டணி உள்ள ஆளாக இருக்கும்போது எப்படி விலைக்கு வாங்க முடியும்? அது கூடவே நாம் தமிழரில் உள்ள தம்பிகளும் இருப்பாங்கல்ல, அவங்கள எப்படி விலைக்கு வாங்குவீங்க? அப்போ அது கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது ஒரு பூத்தில் ரேராக ரொம்ப அரிதாக தான் நடக்கும். அது அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவராக வந்த பிறகு பாஜகவில் அந்த இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு விலை போகக்கூடியவங்க ரொம்ப அரிது. அப்போ அது வாய்ப்பு இல்லை. அப்போ வாய்ப்பு இல்லாததுனால இவங்க எப்படி பிளான் பண்ணி முதலிருந்தே கிராஜுவலாக அப்படியே ஏற்றி 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 நம்பரை ஏற்றி ஏற்றி கொடுத்தாங்களோ, கொடுத்தேத்தனை பூத்தில் ஒரு பூத்தில் உள்ள அந்த அதிகாரி கொடுக்குறாரு, நான் 10 தான் அந்த 100 தான் வந்திருக்கு முதல் 9 மணி நிலவரப்படி 100 பதிவாயிருக்கு அப்படின்னா இவர் 125 கொடுத்துருக்கலாமே. யார் கேட்க போகிற நம்பரை தானே அப்டேட் பண்ணி விட்டிங்கன்னா போகும். அப்புறம் வந்து மத்தியான நிலவரப்படி 300 வந்திருக்கு, 350 இல்லை 375 கொடுத்துருங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்தெந்த இதில் நம்ம எவ்வளோ ஏற்றிருக்கோம், மொத்தத்தில் இந்த பூத்தில் எவ்வளவு நம்ம வந்து டேலி பண்ணுறதுக்கு, கடைசியாக டேலி பண்ணணும்ல, டேலி பண்ணுறதுக்கு மொத்தத்தில் எவ்வளோ இதை ஃபில்லப் பண்ண வேண்டியது வரும், கள்ள ஓட்டு எத்தனை போடலாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதை மாதிரி ஒரு பெரிய அயோக்கியத்தனத்தை தமிழகம் முழுக்க பண்ணனால தான் திமுகவும் சரி அதனுடைய கொத்தடிமை கட்சிகளும் சரி வாயே திறக்கலை, நல்லா பிளாஸ்திரி போட்டு மூடி வச்சுட்டு இருக்காங்க. இந்த கீரை வீரமணின்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா, அவரை வச்சு பேச வச்சுருக்காங்க. சைக்கிள் திடன்னு சொல்லுவாங்க, ஓசி பிரியாணின்னு ஒரு பட்ட பேர் அவருக்கு உண்டு. திரு அழகிரி இருக்காரு பார்த்தீங்களா, மூக்க அழகிரி அவருக்கு பையன் கொடுத்த பட்டம் அது, ஓசி பிரியாணின்னு ஒரு பட்டம், அதுதான் ரொம்ப பிரபலமானது. சைக்கிள் திருடன்னு இன்னொரு பட்டமும் உண்டு. இந்த கீ வீரமணி சம்மந்தமே இல்லாமல் வந்து அது அறிக்கை விட்டுட்டு கிடக்கு, அது பயத்தின் காரணமாக தமிழிசை சவுந்தரராஜன், வினோஜி பி செல்வன், அப்புறம் செல்வம், அப்புறம் வந்து கோவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை, இவங்க எல்லாம் வந்து இப்போவே வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கதறாங்க. இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? இவர் என்ன ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காரா, இல்லை இவருக்கு தீகா கழகம் அந்த திராவிடியா கழகம் ஏதாவது தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கா, ஏதாவது பங்களிப்பு இருக்கா இவருக்கு? எதுவுமே கிடையாது. இவர் எதுக்கு வாண்டடை வந்து வண்டியில் ஏறணும்? அவர் ஏறாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் யோசிக்கலை. ஏதோ தேர்தல் கமிஷனில் ஏதாவது தப்பு நடந்தது, ஆனால் மாநில அளவுலவா தப்பு நடக்குது, அது கொஞ்சம் நம்மளை மூளையை குழப்பிக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ குடஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, சரி இருந்தாலும் ஏதோ ஒன்று நினச்சேன். ஆனால் அந்த ஆள் சம்மந்தம் இல்லாமல் வாண்டடை வந்து வண்டியில் ஏறணும்னே, இதில் ஏதோ ஒரு பித்தளாட்டம் நடந்திருக்குன்னு சொல்லி நேற்றுலேருந்து அலசி ஆராய்ஞ்சு பிடிச்சதில் கிடைச்ச தகவல் என்னன்னா, கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய மெகா பிளானை வந்து அரங்கேற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது வந்து கடைசி கட்டத்தில் நடக்கலை, அதை நிறைவேற்ற முடியலை. மத்திய இங்கே சென்னையில் மட்டும் ஒரு பூத்தில் லேசாக ட்ரை பண்ணி அதுவும் மாட்டிக்கிட்டாங்க, மாட்டினதுனால தான் அதுவும் பெரிய பிரச்சனை வேறே ஆகி போச்சுது, அதனால் அது நடக்காமல் போச்சு. ஏற்கனவே என்ன பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு வாக்குகள் அதிகமாக பதிவாகும்னு நினைக்கப்போ, உதாரணத்துக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த பூத்தில் வந்து பிராமணர்கள் அதிகமாக இருக்காங்க, அங்கே வெட்டிட்டா நிறைய பிராமணருக்கு ஓட்டை வெட்டினா வந்து பிராமணர்கள் வந்து சமுதாயம் வந்து ஒட்டு மொத்தமாக பாஜகவுக்கு போடுவது இந்த பாட்டிங்கிறது முதவே இறக்கவே கழிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஓட்டை வெட்டி விட்டுட்டிங்கன்னா பெரும் வட இந்திய சமுதாயத்தில் உள்ள வட இந்தியாக்காரர்கள் இங்கே இருக்காங்கல்ல, மார்வாடிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சமுதாயம் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய பூத்தில் அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் ஓட்டை வெட்டி விட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே பாஜக விழும், அப்போ விழாது. கோயம்புத்தூர்லேயும் இதே மாதிரி வட இந்திய சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய இருக்காங்க, இப்போ சென்னையிலையும் இருக்காங்க. அப்போ அந்த இடத்த பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏங்க ஒரு இடத்துல கூட முஸ்லீம் ஏரியாவில் பிரச்சனையே வரல, ஒரு இடத்துல கூட முஸ்லீம் ஏரியாவில் எங்களுக்கு 5000 ஓட்டை காணலை, இல்லை 500 ஓட்டை காணலை, 200 ஓட்டை காணலைன்னு யாருமே சொல்லலையே. கிறிஸ்தவங்க அடர்த்தியாக இருக்கக்கூடிய எந்த பகுதியிலையும் பிரச்சனை இல்லையே. அப்படின்னா இந்த தேர்தல் வந்து இந்த கணக்கெடுக்கும் போதே
இதை வெட்டி விடும்போதே திட்டமிட்டு தானே இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் இந்த வேலையை செய்திருக்காரு. இந்த ஸ்டாலின் காரு இதை வேணுக்குன்னு தானே செய்திருக்காரு. அவருக்கு இது இல்லாமல், அவருக்கு அனுக்கிரகம் இல்லாமல், இல்லை அவருக்கு உத்தரவு இல்லாமல், அதாவது அப்பா காலத்துலேருந்து நடைமுறையில் உள்ள விஷயம் தானே. அப்பட்டா ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இவங்க இதைத்தான் செய்வாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாஜக காரங்க கண்ணில் எண்ணெய் ஊட்டிட்டு அந்த இறுதி பட்டியல்னு அறிவித்த உடனேயே நம்ம செக் பண்ணணும். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. எந்த களவாணி போய் இதை செக் ப எந்த ஆசிரியர் தான் இதை வேலையில் எடுத்துங்க, இல்லை தனியார் யாரோ ஒரு நபர் தான் இதை செய்திருக்காங்க, அந்த அதிகாரி இல்லை அந்த நபர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் இறுதிப்பட்டியல் தயாரிக்கும் பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு தெரியும். அதில் மருங்கூர் பேரூராட்சியில் யார் ஈடுபட்டிருந்தாங்கன்னு அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியுமில்ல. ஒரு உதாரணத்துக்கு எங்கள் மருங்கூர் பஞ்சாயத்தை சொன்னேன், நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஏரியா விடுங்க, இல்லை மத்திய சென்னையில் ஒரு பகுதி எந்த பகுதியில் ஓட்டு காணாமல் போச்சுதோ அந்த இடத்த எடுங்க. அங்கே ஒருத்தர் ஈடுபட்டிருப்பார்ல, அவரை இப்போ கூண்டில் ஏற்றணுமா வேண்டாமா, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதை வந்து முடிந்து போன கதை மாதிரி விட்டுருவாங்க. எவன் ஒருத்தன் தப்பு பண்ணாமலாங்க, இவ்வளோ வேலை ஓட்டு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற விடாமல் தடுத்த அயோக்கியனை நீங்கள் கூண்டில் ஏற்றணும்ல, இப்போ தண்டனை கொடுத்தாகணும்ல. அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியாதுல்ல. வேணுக்குன்னு வெட்டி விட்டுருக்கான் 850 ஓட்டன்னா அவனை வந்து முத தூக்கில் தொங்க விடணும் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா. இது ஜனநாயகத்தை படுகொலை செய்தவனை அவனை படுகொலை செய்கிறது தப்பே இல்லைல்ல. அப்போ இவ்வளவு தூரமாக நீங்கள் வந்து கொத்தடிமை வேலை பார்ப்பீங்க அறிவாலயத்துக்கு? ஆசிரியர்களெல்லாம் நீங்களாம் ஆசிரியர்களாக இல்லையான்னு ஒரு பரிசீலனை பண்ணுங்கள். குரு கடவுளுக்கு அடுத்த இடத்துல வச்சு உங்களை பார்க்குறாங்க மக்கள். நீங்கள் அதுக்கு அந்த இதை நீங்கள் முதல் கவனத்தில் வச்சுக்கணும். அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதாவது இவங்க செக் பண்ணாமல் விட்டதுங்கிறது அது எந்த பக்கம் உள்ள தப்பு? நீங்கள் ஏன் வெட்டி விட்டீங்க? அது பெரிய தப்பு தானே அது. அப்போ வெட்டி விட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் அடுத்து என்னமோ வரக்கூடியவங்க அதை சரியாக செக் பண்ணுவான். இல்லைனா இவங்க காலங்காலமாக எங்கள் கேரளாவில் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. ஏன் அங்கே மட்டும் ஒழுங்காக அந்த எண்ணிக்கை அதெல்லாம் கரெக்டாக தானே வருது? எது ஏன் இதுக்கு இங்கே மட்டும் ஏன் தப்பாக வருது? இங்கே மட்டும் ஓட்டு காணாமல் 5000 ஓட்டு போச்சு, 2000 ஓட்டு போச்சு, 1000 ஓட்டு, 1.5 லட்சம் போச்சு, வட சென்னையில் 1.5 லட்சம் போச்சு, கோவையில் 1.5 லட்சம் போச்சு, மத்திய சென்னையில் 1 லட்சத்துக்கு மேலே போச்சு. என்ன கணக்கு இது? இவ்வளோத்துக்கும் சென்னையெல்லாம் வந்து திமுகவினுடைய கோட்டை. அப்போ உங்களுக்கு கோட்டையில் ஓட்டை விழப்போகுன்னு தெரிஞ்ச உடனே அதை அதை எப்படியெல்லாம் மோசடி பண்ணலாம்ங்கிறதுல நீங்கள் இதை செய்திருக்கீங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. பெரிய அயோக்கியத்தனை இது. இதுக்கு இதனால தான் இவங்க வந்து இந்த ஓட்டை கட் பண்ணி விட்டது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஓட்டு பதிவான ஓட்டில் கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆப்ஷனை முதல் கொஞ்ச நாள் வந்து எங்களுக்கு வந்து இவி மிஷின் சரியில்லை, ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் வந்து அது சரியில்லை, அது முறைகேடு அப்படின்னு குதிச்சுட்டு நடந்து. ஏன் கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி? எல்லாத்தையும் அனுப்பிட்டு கடைசியில் இருக்கக்கூடிய பூத்து இன்னேஜெண்டை வந்து விலைக்கு வாங்கிட்டு நீங்கள் போடணும் கள்ள ஓட்டு, இல்லைன்னா போட முடியாது. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போவும் கூட பாருங்கள், சில குறிப்பிட்ட பூத்துகள் வந்து முழுக்க முஸ்லீம் இல்லை முழுக்க கிறிஸ்டின், அதில் அந்த ஏரியாவில் உள்ள முழுக்க மற்ற இப்போ நாம் தமிழரில் 1-2 பேர் இருக்காங்க, பிஜேபியில் இன்னேஜெண்டே இல்லை அப்படிலாம் சில பூத்துகள் இருக்குது. அந்த மாதிரி பூத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இவங்க நினச்ச மாதிரி ஓட்டெல்லாம் போட்டுக்கலாமே. தூத்துக்குடியில் எதுக்குங்க ராத்திரி 11:12 மேலே அங்கே எண்ணத்தை போட்டு ஆணி நட்டை கலத்தி நடந்தாங்க? அங்கே மொத்தம் ஏன் டேட்டா லேட் ஆச்சுது? தூத்துக்குடியில் அங்கே ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்குல்ல, அங்கே உள்ள அந்த முழு கிறிஸ்தவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய பித்தலாட்டம் ஒன்று அரங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லிடலாம்ல. ஒரு பூத்துக்கு சராசரியாக 100 ஓட்டு 150 ஓட்டை ஏற்றி விட்டால் போதுமே. பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம் இது வந்து. ஏன்னா அந்த பூத்தே கேப்சர் பண்ணிடலாம், முழுக்க நீங்கள் தானே இருக்கீங்க. ஏதாவது ஒருத்தர் சம்மந்த ஏதாவது ஒரு சுயேட்சையில் இருந்தால் அதெல்லாம் வேறு காசை கொடுத்து அனுப்பிடுவீங்க, அவனும் ஒத்துக்குவான், இல்லைனா அடிச்சு விடுவீங்க, ஏதாவது ஒன்று செய்திருவீங்க. பாஜகவில் உள்ளவங்க இருக்கணும், நாம் தமிழரில் உள்ளவங்க இருந்தால் மட்டும்தான் எதிர்த்து கேட்கக்கூடிய அளவில் அந்த திராணி இவங்களுக்கு தான் இப்போ இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வச்சாலும் விலை போன ஆட்கள் தான், அது முதல் தெரிஞ்சு போச்சு. அதனால் அது ஈஸியாக நீங்கள் வந்து ரூபா கொடுத்தீங்கன்னாலும் அது அங்கே சரியாகி போயிடும். அப்போ இதை மாதிரி எத்தனை பூத்துகளில் தமிழகம் முழுக்க நடந்திருக்கும் இந்த மோசடி பித்தலாட்டம் எங்கெல்லாம் நடந்திருக்கும் நினச்சி பாருங்கள். இதையும் தாண்டி தான் மேலே இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை வந்து இந்த அண்ணாமலை மூலமாக இங்கே வெற்றியை ஈட்டி தர வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அப்போ நினச்சி பாருங்கள், பெறக்கூடிய வெற்றியில் அந்த வெற்றி ஒரிஜினல் வெற்றி அப்போ இதை விட எவ்வளோ உயரத்துக்கு போகக்கூடியதாக இருந்திருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த இதை சொன்னேன். இது வந்து களையப்பட வேண்டிய களை பிடுங்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல தான் இந்த இதெல்லாம் இருக்குது. இந்த சிஸ்டத்தையே மொத்தத்தையும் சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்குங்கிறது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறம் இதை சரி பண்ணுறது எப்படிங்கிறத அடுத்து யோசிப்போம். அடுத்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து இந்த ஓட்டு பதிவு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஏற்றி இறக்கி சொன்னது அதளவும் மோசடி தான். இவங்க கள்ள ஓட்டு போடுறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி அது நடக்காமல் போன பட்சத்தில் என்னமோ வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து ஒரிஜினலான டேட்டாவை கொடுக்கறதில் மாற்றி மாற்றி குழப்பி கொடுத்து கடைசியில் தமிழக அளவில் வந்து 69% கொண்டு போய் முட்டியிருக்காங்க, விட்டுருக்காங்க. உண்மையிலே அது 69%ங்கிறது இப்போ அதுவும் இன்னும் ஃபைனலாக வரல. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு நம்ம அதிகாரி, அது வந்து நாங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரம் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எப்போ கொடுக்க போகிறாரோ தெரில.
ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களால இந்த பூத் லெவலுக்கு தான் இந்த சண்டித்தனத்தெல்லாம் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த பூத் அந்த ஓட்டுப்பதிவு எந்திரத்தை சீல் வச்சிட்டீங்க அப்படின்னா அதோடு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அதில் சீல் வச்சு அதை தூக்கி வண்டியில் ஏற்றி மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்போடு இது போய் எந்த இப்போ லயோலா காலேஜில் வச்சுருக்கீங்கன்னா வச்சுருப்பாங்க, அது என்ன காலேஜில் வேணாலும் வைக்க, அங்கே பாதுகாப்பும் மத்திய போலீஸ் தான், இவங்க போலீஸ் தமிழக போலீஸ் கிடையாது, அது இருந்தனா அது விளங்காது, அது மத்திய போலீஸ் தான் அதில் பாதுகாப்பில் இருக்குது. அதுக்கு பிறகு அங்கே ஸ்ட்ராங் ரூம்னு வச்சுருக்காங்கல்ல, அது சிசிடிவி இதோட கண்காணிப்பில் தான் அது இருக்குது, அது நேரடி இதிலவே இருக்க நெட்ஒர்க்கில் இருக்கிறதுனால அங்கே வந்து எதுவுமே அங்கே போய் ஏதோ மிஷினை தூக்கிடலாம் மாற்றிடலாம், எனக்கு அப்படிலாம் ஒரு யோசனை இருந்துச்சு. அப்போ தான் விசாரிக்கும் போது தெரிஞ்சுது அங்கே எங்கேயுமே இவங்க நோண்ட முடியாது. இவங்க நோண்டுற கடைசி இடம் என்னென்னா, அந்த பூத்தில் சாயந்தரம் 5 மணி, 6 மணி, 7 மணிக்கு பிறகு கூட ஒரு மணி நேரத்தை டிலே பண்ணியெல்லாம் இவங்க எடுத்துக்கலாம். உள்ள ஆளு வரிசையில் இருக்கானே இல்லையே, கேட்ட பூட்டிட்டீங்க, போலீஸ்காரெலாம் வெளியே தான் நிற்க போகிறாரு, போலீஸ்காரன் நீங்கள் சரி அவருக்கு வேலையை பார்த்துட்டு வெளியே நிற்க போகிறாரு, உள்ளால் நீங்கள் தானே இருக்க போகிறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ல, என்ன பண்ண முடியும், 100 ஓட்டு 150 ஓட்டு 50 ஓட்டு 75 ஓட்டை கள்ள ஓட்டை போட்டு தள்ள முடியும். அதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க, அது நடக்காமல் போனாலும் இது இதில் வந்து உண்மையிலே இதுதான் சொன்னாங்க, காரணம் சொன்னாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து வந்து அந்த ஓட்டுப்பதிவு அதிகமாகாமல் போனதுக்கு வேறு நிறைய காரணங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் வந்து இன்னும் சோம்பேறிகள் நிறைய இருக்காங்கங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நான் அதனால் என்ன சொல்லணும்னா, ஓட்டு போடலைன்னு வச்சுருக்கீங்களா, சரியான காரணத்தை முன்னமே தேர்தல் கமிஷனுக்கு சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு ஓட்டு போட ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே லெட்டர் அனுப்பினா மெயில் அனுப்பினா ஏதாவது ஒரு வகையில் அந்த உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்குள்ள ஆதாரம் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணணும், இல்லை வெளிநாட்டுக்கு போனோன்னா அந்த விசா இது ஏதாவது ஒன்று ஒரு ஆதாரத்தை சப்மிட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து என்னால் ஓட்டு போட இயலாத உள்ளதுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லணும். அப்படி சொல்லாமல் ஓட்டு போடலையா, நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது தெரியுமா அதை எடுத்துருங்க. எது என்ன கருமத்துக்கு கையில் ஐடி ப்ரூஃபுக்காக வச்சுட்டாலே இது, இது ஒரு ப்ரூஃபை வீட்டில் கொண்டு வச்சு சாமி கும்பிட்றதுக்காக இது, ஒன்று ஓட்டு போடு, நான் பெரிய பிஸ்னஸ் மேன் பிடிங்கன்னா நீ ஓட்டே போட வேண்டாம், அதை கலத்திருங்க, அந்த ஓட்டர்ஸ் ஐடி எடுத்துருங்க, அவருக்கு அது பிறகு லிஸ்ட்டில் இருந்து எடுத்துருங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயும் அந்த பேர் வேண்டாம், டிக்ளேர் பண்ணிடுங்க, அப்படியே அரசாங்கத்த பொது வெளியில் அறிவிச்சிருங்க. இவங்களுக்கு இதை நோண்டி பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த ஓட்டர்ஸ் ஐடியை உள்ளே போட்டால் அப்படியே ரிசல்ட் அடுத்த பேஜில் தூக்கி போடணும். நீ நாயே போன வருஷம் நீ ஓட்டு போடல, அதனால் ஓட்டு கேன்சல் ஆகி போச்சு, உனக்கு என்ன கிடையாது, தொடர்ந்து மூணு எலெக்ஷனில் நீ ஓட்டு போடக்கூடிய உரிமையே இழந்தா அப்படின்னு சொல்லணும். முத ஒரு தடவைக்கு ரெண்டா தொடர்ந்து 3 தடவை ஓட்டே போடலன்னா மொத்தமாக நிப்பாட்டி விட்டுருங்க. அவன் ஓட்டு போட்டு என்னத்துக்கு, அவன் ஓட்டே போட மாட்டாங்களே, அவனு ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இருந்து என்னத்துக்கு, இல்லைனா ஓட்டர்ஸ் ஐடி இருந்து என்னத்துக்கு, இதெல்லாம் முறைப்படுத்தினோம்னா 100% நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரும். கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்தில் அதெல்லாம் அந்த புரட்சியெல்லாம் நடக்கும் நான் நம்புகிறேன். அதுமாதிரி இந்த மோசடி பண்ணுறது இந்த எத்துவாளிகளுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும், கடுமையான தண்டனை கொடுக்கும். முதல்ல சீர்திருத்தம் பண்ண வேண்டியது நீதித்துறை. நீதித்துறையில் வந்து அங்கே ஊழல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த நீதிபதிகளெல்லாம் பொது இடத்துல வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுக்கொள்ளணும். முத அங்கேருந்தே சீர்திருத்தம் பண்ணால் எல்லாம் கீழே களை பிடுங்கிறது சரியாக இருக்கும், அங்கேருந்தே எடுத்துகிட்டு வரணும். அவங்க மட்டும் தப்பு பண்ணுனா இங்கே திருப்பிக்கிட்டு இங்கே திருப்பிட்டு, அதே மாதிரி இந்த அப்போ சம்பந்த தவறான ஆப்ரேஷன் பண்ணி கொள்கிற டாக்டர்லாம் எந்த கட்டத்தில் ஒன்று சேர்ப்பீங்க, அவங்களுக்கு மேலே நீங்கள் இப்போ எந்த இப்போ இருக்கக்கூடிய சட்டப்படி நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே முடியாது. ஒரு டாக்டர்னுடைய தவறுனாலே எனக்கு கால் போச்சு என்ன எப்படி கிளைம் பண்ண முடியும்னா, பண்ண முடியாது. தவறான ஆப்ரேஷன்லாம் தான் நடந்துச்சு, என்ன பண்ண முடியும், தவறான ஒரு ஆப்ரேஷன்னாலே எனக்கு குழந்தை இறந்து போச்சு, குழந்தை இல்லை இப்போ, அது தவறான ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன் சொல்ல முடியாது, அது ஒரு ட்ரீட்மெண்ட், மருத்துவர்களுடைய கவனக்குறைவுனால தவறுதல்னால அந்த குழந்தை வந்து எனக்கு இழந்திருக்கேன். டாக்டர் மிஸ்டேக்னால ரெண்டு பேர் நான் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கேன், ஒன்று என் குழந்தை பாதிக்குள்ளாயிருக்கு. இந்த டாக்டருக்கெல்லாம் தண்டனை கிடையாது தெரியுமா, தண்டனை கொடுக்க முடியாது, உடனே சங்கம் புண்ணாக்கு புடலங்காணி வந்து நிற்பீங்க, பெரிய தப்பு, இதில் களை பிடுங்க வேண்டிய இடம். அப்போ தான் நீங்கள் வந்து மொபைலை எடுத்துகிட்டு போகாமல் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போவீங்க, மொபைலில் பேசிக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணாமல் இருப்பீங்க, அப்படி மொபைலில் பேசிக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணுறதுனால தான் நீங்கள் கத்திரிக்கத்திரியெல்லாம் உள்ளே வச்சு தைக்க வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் கூட மதுரையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு ஆப்ரேஷனில் வந்து உள்ளால் வந்து அந்த நீங்கள் ஒரு 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 பொருள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு டியூப் ஏதோ வாங்கிட்டு வரீங்க, அதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கும்ல, அந்த பேக்கிங்கில் வந்து ஸ்டாப்லரை வச்சு அடிச்சு விட்ருக்காங்கல்ல, அந்த பின்னு வந்து அங்கே வயிற்றுக்குள்ளில் இருக்குது, அது எப்படிங்க அங்கே போகலாம், பொறுப்பு இல்லாமல் டாக்டர் பதில் சொல்லி தப்பிச்சு போயிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ராஜாஜி ஆஸ்பத்திரி மதுரையில் பின்னு எப்படிங்க உள்ளே போவோம், ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க, அது எப்படி உள்ளால் எப்படி பின்னு போவோம், பின்னாடி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உள்ளால் இருக்குது, அது எப்படி அங்கே உள்ளே போச்சு, இது பின்னுக்கு அங்கே என்ன வேலை, கவனக்குறைவு, அதை சொல்கிறது அதை விட அசால்ட்டா,
ஏன்னா வந்து ஒன்றும் இல்லாதவன் தானே இவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்கிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்கள் இதெல்லாம் வந்து கலப்படுங்க வேண்டிய இடம். இதை மாதிரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல தான் இந்த தேர்தல் வேலையை செய்யக்கூடியவங்க. இப்போ இந்த இதில் ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு, ஏதோ ஒரு பெரிய மோசடி வந்து தவிர்க்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா, பாஜகனுடைய மாநில தலைவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நமக்கு கிடைச்சிருக்க கவர்னர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். நம்மளை விட அவருக்கு நிறைய விஷயங்கள் இதில் நல்லா தெரியும். இந்த எத்துவாளிகளினுடைய பித்தலாட்டங்கள்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க வந்து இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி கட்டத்தில் கொஞ்சம் கோல்மால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது வந்து தவிர்க்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு தகவல் சொல்கிறேன். கோயம்புத்தூர் இது இருக்குது பார்த்தீங்களா, கோவை பாராளுமன்ற தொகுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் அங்கே நிற்கிறதுனால அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அங்கே உள்ள ஓட்டு வந்து என்னென்னா, மொத்த ஓட்டு வந்து எவ்வளோனா 2,21,06,124 வாக்காளர்கள் அங்கே இருக்காங்க மொத்தத்தில். இது கடைசியாக எடுத்த இதுபடி மொத்தத்தில் இவ்வளோ இவ்வளவு வாக்காளர்கள் அங்கே இருந்திருக்காங்க. இதில் பதிவு வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா 13,64,975 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இது வந்து 64.81% வாக்கு சதவீத அடிப்படையில் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை, கொஞ்சோல கூடியிருக்கு அவ்வளோதான். நம்ம ஒரு 85-70-75 சொல்லிட்டு இருந்தோம், அந்த அளவுக்கு வரல. அது நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இதில் இந்த வாக்கு போன இந்த பர்சன்டேஜ் எந்த அளவு இருந்தாலும் அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூடி போச்சு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்களை விட 2019 வந்து மொத்த வாக்காளர்கள் வந்து 19,58,905 வாக்காளர்கள் இருந்தாங்க. அப்போ பதிவான வாக்கு எவ்வளோன்னா 12,45,644 வாக்காளர்கள் வாக்குகள் தான் பதிவாயிருந்து. ஆனால் இப்போ பதிவாயிருக்கிறது 13,64,975 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 119,331 வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. போன 2019 விட 119,331 வாக்குகள் வந்து கூடுதலாக பதிவாயிருக்கு. இது நம்ம கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை உள்ள நிலவரம். இங்கே அங்கே வந்து திமுக காசை நல்லா வாரி அரைச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக தான் உள்ள தகவல்கள் நிறைய கிடைக்குது. நல்லா வாரி அரைச்சிருக்காங்க. 100,000 மேலே ஓட்டை வந்து இவங்க இல்லாமல்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பாஜக இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஓட்டு வந்து அங்கே விழுங்கிறது முத வந்து பாஜக எல்லாம் அங்கே வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் போட்டியிட போகிறாருங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இது பாஜகவுக்கு போக முடியும் மட்டும் இவங்களால கணிக்க முடியும். இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினால இந்த வாக்குச்சாவடியில் இந்த வாக்கு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் உள்ள வாக்குகள் எல்லாம் இது பாஜகவுக்கு போக முடியாது, இது முஸ்லீம் ஏரியாவை அங்கே அதிகமான ஓட்டு திமுகவுக்கு வரக்கூடியது. அப்போ அங்கே ஒரு ஓட்டு கூட டேமேஜ் ஆகக்கூடாது, இதிலெல்லாம் கவனமாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து ஓட்டு வந்து பாஜகவுக்கு போகும்னு நினச்ச ஏரியாவிலெல்லாம் வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, பரவலாக இதை செய்திருக்காங்க. இது இவங்களால் செய்ய முடிஞ்சதை செய்திருக்காங்க. இருந்தாலும் 13,64,975 ஓட்டு பதிவானதுனால பதிவான வாக்குகளில் நிச்சயமாக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு 7,00,000 ஓட்டுக்கு மேலே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிடச்சிருக்கும். எப்படி கூட்டி கழித்தாலும் சரி, 7,00,000 வாக்குகளுக்கு மேலே தான் அவருக்கு வந்து அவருக்கு கிடச்சி. ஏன்னா இளைஞர்களும் சரி, புதிய வாக்காளர்களும் சரி, இல்லை வேறு வேறு இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். கொங்கு மண்டலத்தில் வந்து நீங்கள் அந்த இதில் ரொம்ப டீப்பாக நீங்கள் ஜாதி ரீதியாக உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 90% அதிகமான கவுண்டர் சமுதாய மக்கள் வந்து முழுக்க அண்ணாமலைக்கு மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்க, 90% மேலே. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 10% ஓட்டு தான் அந்த சமுதாயத்தில் ஓட்டு திமுகவுக்கோ இல்லைன்னா எடப்பாடி விட்ட வேட்பாளருக்கோ அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு. இது வந்து அது ஒரு உண்மை. பிராமண சமுதாயத்தில் உள்ள ஓட்டு இதே மாதிரி 90% அதிகமாகவே திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மட்டும்தான் பதிவாயிருக்கு. அதில் ஏதாவது சேதாரம் இருக்குமானு கூட எனக்கு தெரியல. அது 98-99% கூட சதவீதம் இருக்கலாம். இது அங்கே எவ்வளோ பிராமணர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சமுதாய ரீதியாக பார்க்கும்போது அது அப்படியே விழுந்திருக்கு. மற்ற சமுதாயத்தில் உள்ள ஓட்டும் அதிகமான ஓட்டு அப்போ அண்ணாமலை தான் விழுந்திருக்கு. அது நீங்கள் வந்து நாயுடு சமுதாயத்தை எடுத்தாலும் சரி தான், இன்னும் பிற பட்டியலின சமுதாயத்தில் கூட அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. அந்த ஜாதி ரீதியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, நிறைய வாக்காளர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் தீவிரமாக இருந்த ஏராளமான குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து இந்த வாட்டி அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க பணம் நிறைய அள்ளி வீசியிருக்காங்க. அப்படி வீசினாலும் கூட பணத்தை வாங்கினவங்க கூட நான் வந்து இப்போ தாமரைக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு என்கிட்ட 1-2 பேர் சொல்லியிருக்காங்க. என் குடும்பத்தில் 4 ஓட்டு பணம் கொடுத்துட்டாங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, வாங்கிட்டாங்க.
வாங்கிட்டு திருப்பி ரெண்டாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் ஓட்டு போட்டிருக்குன்னு சொன்னாங்க. பல இடங்களில் வந்து இந்த ஓட்டு போலரைசேஷன் பெரிய அளவில் நடந்திருக்கு. அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி போட்டவங்க, திமுகவுக்கு போட்டவங்கெல்லாம் கூட அண்ணாமலைக்கு போட்டிருக்காங்க, பாஜகவுக்கு போட்டிருக்காங்க. அதனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 300,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார். எனக்கு அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த வரக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். நான் சொன்னது கோயம்புத்தூர் மட்டும் பேசினால ஏதோ அங்கே மட்டும்தான் வெற்றி நீங்கள் நினச்சிட வேண்டாம். தமிழகங்களுக்கும் உள்ளத இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு 14 தொகுதிகள் வந்து பாஜக அணிக்கு வெற்றி பெறுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை திருப்பி சொல்ல வேண்டாங்கிறனால மற்ற தொகுதிகளை பற்றி நான் பேசலை. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரை மட்டுமே வச்சு சில விஷயங்கள் பேச வேண்டியதுனால அதை மட்டும் நான் பேசினேன். அதனால் நீங்கள் மற்ற இடங்கள்லாம் என்னாச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் வெற்றி பெறுமா? 14 இடத்துல வெற்றி பெற போகுது. அதில் கோயம்புத்தூர் ஒன்று. அங்கே 300,000 ஓட்டுக்கு அதிகமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற போகிறாருங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் உறுதிப்படுத்துகிறேன். அவ்வளோதான். எது எப்படியோ ஜூன் மாதம் 4ஆம் தேதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய பிறந்த தினத்தை மட்டும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிறந்த நாள் பரிசு கொடுக்க தமிழர்கள் காத்திருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள் என்பது மட்டும் உறுதி. நன்றி, வணக்கம்.